வேலைக்காரனோட சிங்கிள் கருத்தமெல்லாம் கலீஜா இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயனுக்காக ஒரு குத்து சாங் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு அனிருத் சொல்லும் போது அதுல எந்த மாதிரியான வைப்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனா இன்னைக்கு சாங் ரிலீஸ் ஆன உடனே செம்ம எனர்ஜி, ஃபோக்கி ஃபீல் இடியம் மிக்ஸ் ஆகி செம்ம பவர்ஃபுல்லான ஒரு பாட்டு. பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது கண்டிப்பா லிரிக்ஸ் ஓரளவுக்கு தான் புரியும், ஆனா திரும்பி திரும்பி கேட்கும் போது விவேகாவோட லோக்கல் சேனல் லிரிக்ஸ் நல்லாவே புரியுது. கருத்தமெல்லாம் கலீஜா கிளப்பி விட்டாங்க, அந்த கருத்து மாத்து கொய்யால உழைச்சவெல்லாம் நம்மால ஒதுங்கி நிக்காத பாபா தெரிக்க விடு தக்காளி. பாட்டோட ஸ்டார்டிங் கேட்கும் போது குப்பத்து பெருமையை பேசுற மாதிரி இருந்தாலும் கம்ப்ளீட் சாங்க கேட்கும் போது இது காசி குப்பத்து மக்களை மட்டும் இல்லாம சென்னையோட அன்னையா இருக்கிற கூவ மக்களோட சிறப்புகளை பாடுற மாதிரியான ஒரு பாட்டு. அனிருத்தோட பிஜிஎம் அவரோட வாய்ஸ் எந்த அளவுக்கு செம்மையான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோ அதே அளவுக்கு விவேகாவோட லிரிக்ஸும் செம்மையான ஒரு இம்பாக்ட கொடுத்துருக்கு. உதவின்னு கேட்டா அபார்ட்மெண்ட் ஆளு அப்பீட் ஆவாரு, போனை சுவிச் ஆஃப் செய்வாரு, எவனுமே அழைக்காம குப்பம் வவாலு வந்து கூட நிப்பாரு, எடுத்து வேலை பாப்பாரு அப்படின்னு சொல்லி குப்பம் மக்களோட பெருமைகளை சொல்றாங்க. இந்த நகரம் இப்ப மாநகரம் ஆச்சு, அது மாற முழு காரணமும் நாம அண்ணாச்சி. அதோட இந்த சாலையெல்லாம் கண்முழிச்சு போட்டதாரு, தாஜ்மஹால் கட்டுனது கொத்தனாரு, இத ஷாஜஹான் கிட்ட சொன்னா கூட ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட உழைப்பையும் பேசியிருக்காங்க. தக்காளி கொய்யாலேன்னு சொல்லி பக்கா சென்னை ஸ்லாங்ல செம்மையான ஒரு பாட்டு. இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே இதனோட பீட் கேட்சியா இருக்கு. அப்படியே இந்த பாட்டோட ஸ்டார்டிங் கொஞ்சம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஜெட் ரேடியோல நான் உங்க அரசு அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் பேசுறாரு. சோ காசிக்குப்பத்துல சிவகார்த்திகேயன் ஜெட் ரேடியோ ஸ்டேஷன் ஓபன் பண்றாரு, அங்கிருந்துதான் இந்த கருத்தமெல்லாம் சாங் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்டு கேட்கும் போது இதனோட டியூன் செம்ம கேட்சியா இருக்கு, ஒரு மூணு நாலு வாட்டி கேட்கும் போது லிரிக்ஸும் தெளிவா புரியுது. வெறித்தனமான ஒரு லோக்கல் சாங் வரப்போதுன்னு சிவகார்த்திகேயன் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இந்த பாட்டு கேட்கும் போது தெரியுது. வழக்கம் போல நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவரோட டார்லிங் சிவகார்த்திகேயனுக்காக ஸ்பெஷல் எஃபோர்ட் போட்டு ஈடியம் ஸ்டைல ஒரு செம்மையான குத்து சாங் கொடுத்திருக்காரு. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன சாங் டீசர் வச்சு பாக்கும்போது இந்த பாட்டுல சிவகார்த்திகேயன் கேங் ஆஃப் கேர்ள்ஸுக்கு நடுவுல தாரதப்படியோட ஆடுறாரு. சோ படத்துல மேபி இது சிவகார்த்திகேயனோட இன்ட்ரோ சாங்கா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை கேட்ட உடனே பிடிச்சு போயிடும், கேக்க கேக்க ரொம்பவே பிடிச்சு போயிடும். இதுக்கப்புறமா மத்த சாங்ஸ் இனி எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க, ட்ரைலர் எப்ப ரிலீஸ் ஆகுது, பூஜா ஹாலிடேஸ் டைம்ல எக்ஸாக்டா இந்த டேட்ல படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிதான் ஆகணும். பட் இந்த கருத்தவெல்லாம் கலீஜா சாங்ல உங்களோட ஃபேவரட் லிரிக் எது அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.